ஐயா இன்றைய இப்படிங்களா இல்லை எப்படி இருக்கலாம் நல்லா தெரியுது ஐயா இன்றைய போராட்டத்தோட நோக்கத்தையும் அதோட இதையும் சொல்லுங்கள். இன்றைய போராட்டத்தோட நோக்கம் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற தமிழ்நாட்டை அவமதிக்கின்ற முதலமைச்சர் வந்து மனு கொடுக்கிறேன் என்று சொன்னால் கூட வாங்க மறுக்கின்ற நரேந்திர மோடி நாட்டின் தலைமை அமைச்சர் என்ற போர்வையில் இன்று தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவர் வரக்கூடாது, திரும்பி போக வேண்டும். தமிழ்நாட்டை மதிக்காத, அவமதிக்கின்ற, தமிழ்நாட்டு உரிமைகளை பலி கேட்கின்ற, காவிரி உரிமையை காவு கேட்கின்ற பிரதமர் நரேந்திர மோடியே திரும்பி போ என்றுதான் காவிரி உரிமை மீட்பு குழு, தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை மற்றும் தமிழக வாழ்வுரிமை கூட்டணி இன்னும் பல்வேறு இயக்கங்கள் கட்சிகள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கு போராட்ட களத்தில் இருக்கிறது. சென்னையை சுற்றி இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் திரும்பிப்போ முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து ஒரு செயல் திட்டத்தை போட்டு நிறுவி அதன் வழியாக தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட கடமை இருந்தபோதும் அதை செயல்படுத்த மறுத்து 6 வாரங்கள் காலந்தள்ளி கடைசியில் அந்த கெடு முடிகின்ற நாளன்று மேலும் மூன்று மாதம்னா மேலும் 12 வாரங்கள் உச்சநீதிமன்றம் அளித்தது 6 வார காலக்கெடு. இவர் அதைகெல்லாம் கழித்து மேலும் 12 வாரங்கள் காலக்கெடு கேட்கிறார். அப்படி என்றால் காலவரம்பற்று தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைக்காமல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நயவஞ்சக நோக்கத்தோடு நரேந்திர மோடி அரசு செயல்படுகிறது. அடுத்ததாக முதலமைச்சரும் அரசின் ஏற்பிசைவை பெற்ற எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினும் மற்றும் உள்ள எதிர்கட்சி தலைவர்களும் சேர்ந்து காவிரி தொடர்பாக ஒரு மனுவை நேரில் கொடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு நேரம் கேட்டும் நரேந்திர மோடி அதை முற்றிலுமாக மிக கேவலமாக மறுதளித்து விட்டார். ஒரு அனைத்து கட்சி தலைவர்கள் அரசாங்கத்தினுடைய தலைவராக உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இவர்களையே சந்திக்க மறுத்தால் 8 கோடி தமிழர்களை இழிவுபடுத்தியதாக பொருள். நமக்குள் 1000 கருத்து வேடுவார்கள், அரசியல் கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவமானப்படுத்தும் செயலைத்தான் அந்த முதலமைச்சர் தலைமையான குழுவை சந்திக்க மறுத்ததன் மூலம் நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். அவருக்கு என்ன இங்கே வேலை? காலனி ஆதிக்கம் நடத்துகிறாயா? ராபர்ட் கிளை மாதிரி நாங்கள் பிடிச்சிட்டோம் தமிழ்நாட்டை, எனக்கு கீழே தான் இருக்கிற பீரங்கி முனையில் என்று அந்த மாதிரி அந்த காலத்து கிழக்கிந்திய கம்பெனியுடைய வைஸ்ராய் வாரன் ஹேஸ்டிங் போல தன்னை நினைத்து கொண்டு தமிழ்நாட்டை அவர்களின் இந்தியாவின் காலனியாக கருதி கொண்டு என்று அவர் வருகிறார். அன்றைக்கு அந்த காலத்திலே நம்மை அடிமைப்படுத்திய பிரித்தானிய அரசர்களையும் அரசிகளையும் வரவேற்கக்கூடிய பாடல்களை பாடிக்கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு அவமானப்படுத்தப்பட்ட முதலமைச்சர், காயப்படுத்தப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்திலே புங்கத்து கொடுத்து அவரை வரவேற்பது என்பது கேவலமான செயல், தமிழினத்துக்கு துரோகம் செய்கின்ற செயல். ஆனால் தமிழ்நாட்டு மானத்தை காக்கின்ற வகையில், தமிழ்நாட்டு உரிமையை, காவேரி உரிமையை காக்கின்ற வகையில் இன்றைக்கு களத்திலே கருப்பு கொடி காட்டி போராடி கொண்டு சிறையில் இருக்கின்ற எல்லாருக்கும் காவிரி மீட்பு குழு சார்பில் நான் வீர வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் எல்லாம் இங்கே காவிரி உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலே நான் இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நம்முடைய கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர் தனியரசு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் தமிமுன் அன்சாரி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நம்முடைய மனிதநேய மருத்துவர் மன்னார்குடி மருத்துவர் இளரா பாரதிச்சன் அவர்கள் இருக்கிறார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு தோழர் பீமராவ் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு அமைப்புகள், மார்க்சிய லெனினிய அமைப்புகள் மற்றும் பல்வேறு உரிமை அமைப்புகள் அவற்றின் உறுப்பினர்கள் எல்லாரும் இன்றைக்கு இந்த பல்லாவரம் ரேமா ஸ்ரீ மகால் கிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய திருமண மண்டபத்திலே இங்கே இருக்கும்.
பல்வேறு இடங்களில் அதேபோல் நம்முடைய போராளிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் பல்வேறு மண்டபங்களில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டம், உரிமை போராட்டம். இன்றோடு இந்த போராட்டம் முடியாது. ஒவ்வொரு கட்டமாக உச்சத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது காவிரி உரிமை போராட்டம். ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஐபிஎல்லை தடுத்து நிறுத்தும் போராட்டம் பலமாக நடந்தது. பல பேர் தடியடிப்பட்டு காயம்பட்டு மருத்துவமனையில் என்னுடைய சக தோழர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று என்றால், நேற்று தமிழ்நாடு அரசு மறுத்துவிட்டது. அடுத்த ஐபிஎல் தொடர் சென்னையில் நடப்பதாக இருந்தது, 20ஆம் தேதி ஏப்ரல் 20, அதை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு மறுத்துவிட்டது. துணைக்கு மாற்றியிருக்கிறார்கள். இது ஒரு முதல் கட்ட முன்னேற்றம் வெற்றி. இந்த போராட்டங்களுக்கு பலன் இருக்கிறது. எனவே இன்றைக்கு நடத்தக்கூடிய கருப்புக்குடி போராட்டத்திற்கும் பலன் இருக்கிறது. இதோடு நான் நிற்கப் போவதில்லை. அடுத்தடுத்த போராட்டம் சென்னையை மையப்படுத்தி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக காவேரி டெல்டா மாவட்டங்களில் அடுத்த கட்டத்திற்கு நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் போராட்டங்கள் நடைபெறும் என்பதை காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.